தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ ஆன்லைன் மேனியாலேருந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஆன்லைன் மேனியோட பொது தமிழ் வினா வங்கி ஃபேமஸ், சமூக அறிவியல் வினா வங்கி ஃபேமஸ், அறிவியல் வினா வங்கி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அடுத்ததாக வந்து இந்த புத்தகங்கள்லாம் வந்து பாடத்திட்டத்தின் படி இருக்கும், சரிங்களா? அதாவது டெக்ஸ்ட் புக் இருக்குங்களா, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் பேஸ்டு புக்ஸ் இப்போ ஏற்கனவே வந்திருந்ததுலாம் முதல் முறையாக வந்து சிலபஸ் பேஸ்டு, டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டில் ஒரு புத்தகத்தை தயார் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. யூஸ்வலாக எல்லோ கலரில் இருக்கும், இந்த புத்தகம் வந்து ஒயிட் கலரில் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆன்லைன் மேனியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப நாட்களாக, ஒரு 3-4 மாதங்களாகவே ஸ்டாக் கிடையாது, சரிங்களா? புத்தகம் வந்தோடனே ஏற்கனவே கேட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதே போல் அறிவியல் வந்து இப்போ ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. பொது தமிழ் நேற்று தான் ஸ்டாக் முடிகிறது, திரும்ப வருது அப்படிங்கிறதுக்கு லேட் ஆகும், சரிங்களா? ஸோ ஆன்லைன் மீடியா பொது தமிழ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க, நம்ம புத்தகம் வந்தோடனே உங்களுக்கு தகவல் கொடுப்போம். பட் கண்டிப்பாக 20 நாட்களுக்கு 30 நாட்களாவது ஆகும். ஸோ இந்த டைமில் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் தமிழ் கொஸ்டின் பேங்க் போடுறதுக்குன்னா எஸ்எஸ் தமிழ் இருக்குது, அதுவும் ஆன்லைன் மணியம் மாதிரி 6th to 12th வரைக்கும் யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து வினா வங்கி, பொது தமிழ் வினா வங்கி கணியில் இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக 6ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 வினாத்தாள்கள், 7-8 வினாத்தாள்கள் மொத்தமாக முதல் வினாத்தாள் டச் பண்ணாலே 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் நீங்கள். அதே மாதிரி 7ஆம் வகுப்புக்கு ஒரு 7-8 வினாத்தாள்கள், 8ஆம் வகுப்புக்கு 7-8 வினாத்தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வகுப்பு வரை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 6 to 12க்கு ஒரு 5-6 வினாத்தாள்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 42 கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த டெக்ஸ்ட் புக் பேஸில் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ்னு போட்டு மொத்தம் 160 வினாத்தாள்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழுக்கு உங்களுக்கு வந்து ஆன்லைன் மேனியா தமிழ் வேணும் ஆ நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு புத்தகம் வந்தோடனே தகவல் கிடைக்கும். ஆல்டர்னேட் ஆப்ஷன் எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸும் கணினியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த புத்தகத்துக்கு வந்துடுவோம், சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை படி பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு ஒரு அளவான புத்தகம் போட்டிருக்காங்க. 30 மார்க் உங்களுக்கு வந்து கேரண்டி பண்ணுற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விகளை மட்டும், கண்டிப்பாக இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளை மட்டும் சிம்பிளாக டெஃபினட்டாக ஏற்கனவே சிலபஸை முடித்தவங்க படித்து முடித்தவங்க வந்து இந்த புத்தகத்தை ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான சின்ன அழகான புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா இந்த புத்தகத்தில் வந்து 3 பாடங்கள் எடுத்திருக்காங்க, வரலாறு, சரிங்களா, ஹிஸ்ட்ரி, இந்திய தேசிய இயக்கம் மற்றும் யூனிட் 8, சரிங்களா? இந்த 3 பாடத்தை டிஎன்பி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸை மட்டும் அப்படியே எடுத்து அதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எங்கெங்கிறதெல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஒரு முறை நான் காமிக்கிறேன். ஸோ இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற டிஎன்பிசியில் நம்மளுக்கு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 தலைப்புகள் இருக்குது. ஸோ இந்த 10 தலைப்புகளை மட்டும் எடுத்து, சரிங்களா, இப்போ இந்த சிந்து வெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தலைப்பு. அது எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. 6th வந்து Term 1 Lesson 3, 9th Term 1 Lesson 2, 11th Volume 1 Lesson 1, இந்த மாதிரி அந்த சிந்து வெளி நாகரிகம்னா நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துட்டு அதற்கான கொஸ்டின் பேங்க்ஸை கொடுத்துட்றாங்க, சரிங்களா? புக் பேக்கு, பாக்ஸு, உங்களுக்கு தெரியுமா, இப்படி எல்லா விஷயங்களும் இதில் கவலாக இருக்கும். அதாவது ஆன்லைன் மீடியா டீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க டீமுக்கு எது இம்பார்ட்டண்ட், எது எக்ஸாமுக்கு வரும்னு தோணுதோ அந்த கேள்விகள் மட்டுமே இருக்கும், சரிங்களா? ஏதோ ஒரு லைன் எடுத்து வச்சுட்டு இந்த கேள்வி இதில் இல்லைன்னா நம்ம யோசிக்க முடியாது, அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தோணுது, பட் இவங்கவுக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் தோணும், அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த தேர்வுகளில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் லெசன்லேருந்து சிந்து வெளி நாகரிகம்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2வது யூனிட் போயிடுறாங்க. அது எங்கே படிக்கலாம், அதே டைப்பில் இந்த புக்கு ஃபுல்லாக இதே டைப் தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், இந்தியாவின் வரலாறு பண்பாடுங்கிறது தான் இந்த முதல் சப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ அந்த சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம், என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த சிந்து சமவெளியாக டெல்லி சுல்தானா, டெல்லி சுல்தானா நீங்கள் எங்கெங்கே படிக்கலாம், எந்தெந்த டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கே படிக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை கொடுத்துட்டு அதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ப்ளஸ் இப்படி தமிழ் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி நடந்த 13 வருட கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அது அந்த பாடத்திலிருந்து எங்கெங்கிறதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்க, என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அடுத்தது அதே போல் இந்திய தேசிய இயக்கம், அதை ஒரு முறை நல்லா பார்த்துக்கணும். அது அதே மாதிரி தான், என்னென்ன தலைப்புகள் நமக்கு தேவையோ அந்த தலைப்புகளிலிருந்து எடுத்து இதுக்கு முன்னாடி வந்த தேர்வுகள், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கிலேருந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதே போல் யூனிட் 8, சரிங்களா, யூனிட் 8 என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. இந்த தலைப்புகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வினாவிடைகள் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600-700 கேள்விகள், சரிங்களா, இந்த 3 தலைப்புகள் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 தலைப்புகளிலிருந்து மறுபடியும் ஒரு 600-700 கேள்விகள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த